ராஜபாளையத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளரை ஆதரித்து பாஜகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்பொழுது இந்த வாகன பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார். ராஜ்நாத் சிங் அவர்கள் தமிழகத்தின் பல்வேறு மக்களவை தொகுதியில் வாகன பேரணியின் மூலமாக பாஜக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இன்று இந்த வாகன பேரணியினை மேற்கொண்டு வருகின்றார். திருவாரூர், நாமக்கல் உள்ளிட்ட மக்களவை தொகுதிகளில் இன்று காலை முதல் நடைபெற்ற வாகன பேரணியிலும் பொதுக்கூட்டங்களிலும் பங்கேற்று பாஜகவினுடைய கொள்கைகளை எடுத்து கூறி தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வரக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர்கள் தற்பொழுது விருதுநகர், தென்காசி உள்ளிட்ட மக்களவை தொகுதிகளில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரிக்கும் வகையில் இந்த வாகன பேரணியை மேற்கொண்டிருக்கிறார். விருதுநகர் மக்களவை தொகுதியை பொறுத்தவரை ராதிகா சரத்குமார் அங்கு பாஜகவின் வேட்பாளராக களத்தில் நிற்கின்றார். சமத்துவ மக்கள் கட்சி கலைக்கப்பட்டு பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைக்கப்பட்ட பிறகு ராதிகா சரத்குமார் பாஜகவின் வேட்பாளராக விருதுநகர் மக்களவை தொகுதியில் களத்தில் நிற்கின்றார். அவருக்கு ஆதரவாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் தற்பொழுது இந்த வாகன பேரணியை மேற்கொண்டிருக்கின்றார். ஆங்காங்கு சாலையில் பேரணி நிறுத்தப்பட்டு அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு மத்தியில் பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசி வருகின்றார். அவருடைய பேச்சு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு அங்கிருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. விருதுநகர் மக்களவை தொகுதிக்கான வேட்பாளர், தென்காசி மக்களவை தொகுதிக்கான வேட்பாளர் ஜான் பாண்டியன் என்று தென் மாவட்டங்களில் போட்டியிடக்கூடிய மக்களவை தொகுதிகளின் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரிக்கும் வகையில் இந்த பேரணியை ராஜ்நாத் சிங் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார். இன்று காலை நடைபெற்ற பேரணியில் நாமக்கல் மற்றும் திருவாரூர் உள்ளிட்ட இடங்களில் வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பரப்புரை மேற்கொண்டிருந்தார். ராஜ்நாத் சிங் அவர்களை பொறுத்தவரை வாகன பேரணியின் மூலமாக பாஜகவிற்கு ஆதரவு திரட்டி வருகின்றார். குறிப்பாக பாஜக இந்த தேர்தலில் தமிழகத்திற்கான தங்களின் தேர்தல் யுக்தியாக வாகன பேரணியை பயன்படுத்தி வருகின்றது. பொதுக்கூட்டம் கூட்டி அல்லது அரங்க கூட்டம் போட்டு வாக்காளர்களை சந்திப்பதை விட ஒரு தொகுதியினுடைய தலைநகரத்தில் அல்லது அங்கிருக்கக்கூடிய முக்கியமான பொதுமக்கள் அதிகம் நடமாடக்கூடிய சாலையை தேர்ந்தெடுத்து காவல்துறை அனுமதி பெற்று அங்கு வாகன பேரணி நடத்தி பொது வாக்காளர்களை சந்திப்பதை தங்களுடைய தேர்தல் யுக்தியாக தமிழகத்தில் பயன்படுத்தி வருகின்றது பாரதிய ஜனதா கட்சி. நாளைய தினம் தமிழகத்திற்கு பிரதமர் வருகை தர இருக்கின்றார். பிரதமருடைய வருகையின் பொழுது இங்கு சென்னையிலே தலைநகரத்திலே வாகன பேரணி நடைபெற இருக்கின்றது. மேலும் பொதுக்கூட்டங்களும் மேற்கு மாவட்டங்களை மையப்படுத்தி கோவையில் ஒட்டி நடைபெற இருக்கின்றது. இந்த நிலையில் தான் பிரதமருக்கு முன்பாக இன்றைய நாளில் நடைபெறக்கூடிய வாகன பேரணிகளில் ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்று இருக்கின்றார். அதிலும் குறிப்பாக ராஜபாளையம் உள்ளிட்ட நகரங்களில் அதிகப்படியான பொதுமக்கள் நடமாடக்கூடிய சாலைகளில் இந்த வாகன பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. வாக்காளர்களை கவரக்கூடிய வகையில் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ராஜ்நாத் சிங் அவர்கள் பயணம் செய்து பாஜகவின் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி வருகின்றார். மலர் தூவியவருக்கு அங்கிருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் வரவேற்பு வழங்கியிருந்தார்கள். தமிழகத்திற்கு பாஜக ஏன் தேவைப்படுகின்றது என்பதை குறித்து ஒரு நீண்ட விளக்கத்தை வழங்கி இன்று காலை முதல் வாகன பேரணிக்கு இடையில் அடிக்கடி பேரணியின் இடையிடையே ராஜ்நாத் சிங் அவர்கள் உரையாற்றி வருகின்றார். அதேபோன்று தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை கவரக்கூடிய வகையில் தற்பொழுது இந்த வாகன பேரணி நடைபெற்று வருகின்றது.